அசர்ஷன், அசர்ஷனுங்கிறது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, இந்த ஜாவாவில் அசர்ஷனுங்கிறது முதல்லலாம் கிடையாது. ஜாவா வெர்ஷன் 1.4லேருந்து தான் இந்த அசர்ஷனுங்கிறத கொண்டு வந்தாங்க. அப்போ முதல் கேள்வி, அசர்ஷன்னா என்ன? சரியா, அசட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது ஜாவாவில். அசட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது செலினியம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, அசட் வெரிஃபை. இது வந்து செலினியமில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அசட் அண்ட் வெரிஃபை அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ குவஸ்டின். சரி, அதெல்லாம் செலினியம் படிக்கிறவங்களுக்கு. இப்போ ஜாவா பார்க்கும்போது ஜாவாவில் அசட்னா நான் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டது, இதுதான் குவஸ்டின். சரியா, இப்போ போயிட்டு நம்ம அசஷன்னா என்னன்னு தேடுவோம். அசஷன் ஜாவா அசஷன் டாக்ஸ் அப்படின்னு தேடி பார்ப்போம். ப்ரோக்ராமிங் வித் அசஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, என்னன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் வித் அசஷன், அசர்ஷன்னா என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் அசர்ஷன் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா, ட்ரேட்மார்க்லாம் போட்டுக்கிட்டாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது என்ன பண்ணுமா? டெஸ்ட் யுவர் அசம்ஷன்ஸ் அபவுட் யுவர் ப்ரோக்ராம். நல்லா இருக்குல்ல இந்த டிஸ்கிரிப்ஷன். எனேபிள்ஸ் யூ டு டெஸ்ட் யுவர் அசம்ஷன். நீங்கள் ஒரு அசம்ஷனில் இருக்கீங்க, இதுதான் அசம்ஷன்னா என்ன சொல்கிறது, ஒரு கணிப்பு, இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்படி தான் நடக்குதான்னு பார்க்குறது. அதுக்கு அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. If you write a method that calculates the speed of a particle, you might assert that the calculated speed is less than the speed of light. நீங்கள் கெஸ் பண்ணலாம், கெஸ் தான் அசம்ஷன். சரியா, அந்த கெஸ்ஸுக்கு தான் இவங்க அசர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்போ இந்த அசர்ஷனுங்கிறது, இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று தூக்கி வீசுறீங்க, அதோடய ஸ்பீடு வந்து லைட்டோட ஸ்பீடோட கம்மியாக இருக்கும்னு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதா உங்கள் எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது தான் அசர்ஷன். சரி, இதை எதுக்கு நீங்கள் இந்த இடத்துல சொல்கிறீங்க, இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களே சொல்கிறாங்க. சரியா, அசர்ஷன் படிக்கிறதுனால என்ன லாபம், இப்படி கெஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை ப்ரொசீட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் ஷோன் தட் ரைட்டிங் அசர்ஷன்ஸ் வைல் ப்ரோக்ராமிங் இஸ் ஒன் ஆஃப் தி குவிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ் டு டிடெக்ட் அண்ட் கரெக்ட் பக்ஸ். ப்ரோக்ராம் எழுதும்போது நமக்கு நிறைய பக்கு இருக்கும், நிறைய நம்ம வந்து டீபக் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த டீபக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளோ நாள் நம்ம அதெல்லாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருப்போம் தெரியுமா? இவ்வளோ நாள் நம்ம இப்போ ஒரு மெத்தட் கால் ஆகுதுங்கிறத எப்படி, இந்த ரன் மெத்தட் கால் ஆகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? ஏதோ ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்றேன், அந்த கிளாஸில் ஒரு மெத்தட் வச்சுக்கிட்றேன். சரியா, அந்த மெத்தட் கால் ஆகுதுங்கிறத இவ்வளோ நாள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஏபிசின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அவ்வளோதான். நைஸ், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு கண்டுபிடிப்போம். ஏபிசின்னு வச்சுட்டு ஏபிசி டாட் டிஸ்பிளேன்னு நான் ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன்னா, உடனே அது உள்ளே போய் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்குவேன், டிஸ்பிளே கால் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. பொதுவாக நீங்கள் ப்ராஜெக்ட் ரிவ்யூஸ் போகும்போது ஃபஸ்ட்டு எதை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்கன்னா, எல்லா எஸ்ஓபி, எல்லா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கம்பாங்க. ஏன்னா இது அன்வான்ட் கோட், அன்வான்டாக நீங்கள் ஒரு கிளாஸு, அதில் ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதில் ஒரு மெத்தடுன்னு கால் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பண்ணக்கூடாது, இது ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சியும் குறைச்சிரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா இல்லையா. அதாவது நீங்கள் ஒரு டெவலப்பராக டெஸ்ட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அப்படி யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இப்படி கொடுக்கக்கூடாது, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது ஒரு ரியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு போகும்போது நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு 50-60 இடத்துல கொடுத்து வச்சுருப்போம். ஒரே மெத்தடுக்குள்ளேயே சில டைமில் வந்து ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடை கால் பண்ணும், அதை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த டிஸ்பிளேவை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லன், கால் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லன், இப்படி கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல இப்படி கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை ஏன்னா இதுலேருந்து ஒரு அவுட்புட் வரலாம், இதுலேருந்து ஒரு அவுட்புட் வரலாம், இந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லனே ஒரு ப்ரோக்ராமில், ஒரு ப்ராஜெக்டில் இருக்கவே கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் ஒன்றும் கன்சோல் அப்ளிகேஷன் பண்ண போகிறதில்ல, கன்சோலில் தான் நீங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்று, ஒரு ரெஸ்ட் ஏபிஐ வச்சு ஒரு ஏபிஐ டெவலப்மெண்ட்டுக்கு போவீங்க, இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு போவீங்க. அப்படி போகிற இடத்துல கன்சோலுக்கும் அதுக்கும் எந்த வேலையுமே கிடையாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னா நான் எப்படி வெரிஃபை பண்ணுறது? நான் இதை தான் கெஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல இப்படி ஒரு அவுட்புட் வரும்னு நினைக்கிறேன், அந்த அவுட்புட் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத நான் எப்படி கெஸ் பண்ணுறது? அதுக்கு தான் அசர்ஷன். அப்போ அசர்ஷனில் அவுட்புட் வந்துச்சா வரலையான்னு சொல்லிடுவோம். அப்போ அவுட்புட்டு, நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துச்சா, நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வரலையா,
அப்போ இங்கே என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம்? ரெண்டு சாய்ஸ் தான். பூலியன். பூலியன். சூப்பர். பூலியன். இந்த கொடுத்துருக்காங்களா? Each assertion contains a boolean expression that you believe will be true when the assertion executes. If it is not true, the system will throw an error. Throw-ங்கற வார்த்தை வந்துருச்சுனாலே எங்க போயிரலாம்? Exception. எக்ஸெப்ஷன். த்ரோ அண்ட் எரர்ங்கிறது ஒரு எக்ஸெப்ஷன். அசஷன் எரர் அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும், ரன் டைமில் த்ரோ ஆகும். சரியா? அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். பை வெரிஃபையிங் தட் த பூலியன் எக்ஸ்பிரஷன் இஸ் இன்டீட் ட்ரூ, த அசஷன் கன்ஃபர்ம்ஸ் யுவர் அசம்ஷன்ஸ் அபவுட் த பிஹேவியர் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம். அது என்ன பண்ணுமா? இன்க்ரீஸிங் யுவர் கான்ஃபிடன்ஸ் தட் த ப்ரோக்ராம் இஸ் ஃப்ரீ ஆஃப் எரர்ஸ். நீங்கள் ஒரு அசம்ஷனுக்கு போகிறீங்க, இந்த அவுட்புட் இப்படி தான் வரணும், இல்லை இந்த அவுட்புட் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஒரு அசம்ஷனுக்கு போகிறீங்க. அந்த அசம்ஷன் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் கூடிடு, பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் இவ்வளோ நாள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். இனிமேல் கண்டிப்பாக இந்த அசம்ஷன் கிளாஸுக்கு அப்புறமா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணக்கூடாது. சரியா? ஏன் பண்ணக்கூடாது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் உங்களோட ப்ராஜெக்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஒரு லாகிங்லாம் எனேபிள் பண்ணுவாங்க. லாகிங்கில் வந்து எரர்லாம் பார்க்கலாமா, என்னென்ன லாகிங்கில் என்னென்ன நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறீங்கிறது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் உங்களோட சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் இடையில இடையில வந்து எதையாவது பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம், அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதையெல்லாம் ஒரு நிமிஷங்க. அப்போ நான் இந்த அசர்ஷன் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது? என்னோடய கோடிங்கில் அவங்களே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எங்கெங்கெல்லாம் அசர்ஷன் யூஸ் பண்ணணும்னு. நம்மளும் இப்போ அதெல்லாம் செஞ்சு பார்க்க போகிறோம். அப்போ அசர்ஷன் செய்கிறதுக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அசர்ஷன் அப்படிங்கிறதுக்கு அசட்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அசர்ஷன் பண்ணுறதுக்கான கீவேர்டு அசட், அவ்வளோதான். இந்த அசட்டில் நீங்கள் ஏதாவது இடையில ஃபால்ஸ் ட்ரூ, ஏன்னா அசர்ஷனுங்கிறதே என்ன கொடுக்க போகுது, ட்ரூவோ ஃபால்ஸோ தான் கொடுக்க போகுது, அதை நான் இங்கே கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், சொல்கிறேன். இந்த அசஷனை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்று, உங்களோட ப்ரோக்ராமோட கான்ஃபிகரேஷனை மாற்றணும். இப்போ இந்த அசஷன் ஃபெயில் ஆகுதா ரன் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு ப்ரோக்ராமோட கான்ஃபிகரேஷனை மாற்றணும். அப்படி மாற்றிட்டு தான் அசஷனை பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரன் பண்ணும்போது கமாண்ட் ப்ராம்ப்டில் எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத அடுத்தது சொல்கிறேன். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு போகிறேன். இப்போ நான் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த ப்ராஜெக்டில் அசஷன் செட் பண்ணேன், இப்போ தான் நான் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன். இந்த ப்ராஜெக்டில் போய் இங்கே ஏபிசின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் மெயின் மெத்தடோட. சரியா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த அசர்ஷன் எப்படி தெரியுமா டெஸ்ட் பண்ணணும்? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இன்டீஜர் நம்பர். இப்போ யூசர்கிட்ட இருந்து நம்பர் வாங்க போகிறேன். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரி, இப்போ இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு இப்படி நம்பர் வாங்கிட்டேன். இப்போ இந்த நம்பர் என்னன்னு பார்க்கணும். இப்போ நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, இப்போது நான் ஒருத்தர்கிட்ட நம்பர் கேட்க போகிறேன், அவர் என்ன நம்பர் கொடுப்பாருன்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் எப்படி பண்ணுறது? வழக்கமாக அவர் நம்பர் 10 தான் கொடுத்துருக்காரான்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10 இப்படி கொடுப்போம், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். அதுக்கு பதிலாக இப்போ அசர்ஷன் எப்படி தெரியுமா கொடுக்கணும்? அசட், அவ்வளோதான். அசட் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10 செமிகோலன், அவ்வளோதான். அப்போ இந்த அசட் கொடுத்துட்டிங்கன்னா நம்பர் 10 இருந்தால் அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் இதுதான் உங்களோட அசம்ஷன். இந்த அசம்ஷன் அதனால தான் இங்கே ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டிங்க. இந்த அசட்டுக்கு ப்ராக்கெட்டில் ட்ரூ ஆர் ஃபால்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனை நீங்கள் கொடுத்துட்டிங்க. இந்த அசட்டுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா கீழே இருக்கிற லைன் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் கீழே இருக்கிற லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. ட்ரை பண்ணி பார்ப்போமே. இந்த இடத்துல யூ என்டர்ட் ப்ளஸ் நம்பர் அப்படின்னு கொடுப்போம். அந்த இடத்துல நான் இதை ரன் பண்ண போகிறேன். ப்ளீஸ் என்டர் எனி நம்பர் 10 அப்படின்னு கொடுத்துட்டு யூ என்டர் 10. ஓகே, அசர்ஷன் இப்போ ஃபெயில் பண்ண போகிறேன். யூ என்டர்ட் 12. ஜாவா டாட் லேங் டாட் அசர்ஷன் எரர்னு வந்துருச்சா? யூ என்டர்ட்
அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆச்சா? இதுதான் அசர்ஷன் எரர். இப்படி கொடுக்கிறது தான் அசர்ஷன் எரர். அப்போ நான் இனிமேல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்கிற தேவையில்லை. இந்த மாதிரி நான் வெரிஃபை பண்ணிக்கலாம். அசர்ஷன் கொடுத்து நான் வெரிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஆனால் இதை ப்ரோக்ராமில் ரன் பண்ணும்போது நான் ஏற்கனவே என்னோடய எக்லிப்ஸில் கான்ஃபிகரேஷனில் செட் பண்ணியிருக்கேன். இந்த அசர்ஷன் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா உங்களோட கான்ஃபிகரேஷன் செட் பண்ணணும். எப்படிங்கிறத சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்கு மட்டும் இந்த அசர்ஷன் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரன்னில் போயிட்டு ரன் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கா? இந்த ரன் கான்ஃபிகரேஷன்ஸ் போகணும். திரும்பவும் சொல்கிறேன், நான் இந்த ப்ரோக்ராமில் இந்த அசட்டை வெரிஃபை பண்ணணுன்னா நீங்கள் இப்போ எக்லிப்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் வராது. இந்த அசர்ஷனே ரன் ஆகாது. ஏன்னா பை டிஃபால்ட் அசர்ஷன் வந்து டிசேபிள் ஆகிருக்கும். ஜாவாவில் அசர்ஷனை எப்போவுமே எனேபிள் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வேணும்னா எனேபிள் பண்ணணும். அப்போ எனேபிள் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா? ஹைஃபன் இஏ, எனேபிள் அசர்ஷன் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ அந்த ஹைஃபன் இஏவை நான் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ரன்னில் போயிட்டு உங்களோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம்ல, அதனால் ரன்னில் போயிட்டு ரன் கான்ஃபிகரேஷன் போகணும். ரன் கான்ஃபிகரேஷன் போயிட்டு உங்களோட ப்ரோக்ராம் இருக்கா? ஏபிசி இதெல்லாம் வரிசையாக எல்லா ப்ரோக்ராம்ஸும் காமிக்குதா? ஜாவா அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் இப்போ எந்த ப்ராஜெக்டில் இருக்கீங்களோ அதெல்லாம் காமிக்குதா? அங்கே போயிட்டு இந்த ரைட் சைடு டேப் இருக்குது பாருங்கள், இதில் ஆர்குமெண்ட்ஸில் போயிட்டு இந்த இடத்துல ஹைஃபன் இஏன்னு கொடுக்கணும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரோக்ராமில் இந்த மாதிரி அசர்ஷனை எனேபிள் பண்ணணும்னா இப்படி இஏ அப்படின்னு கொடுக்கணும். சரியா? இது சிங்கிள் ப்ரோக்ராம்க்கு. இப்போ நான் ஏற்கனவே இங்கே இஏன்னு கொடுத்துருந்தேனா? ஆமாம், கொடுக்கலையே. இப்போ தான் கொடுக்குறேன், இப்போ தான் கொடுக்குறேன். இது வரைக்கும் நான் கொடுக்கல. இப்போ தான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ரன் பண்ணாதான் எனக்கு இந்த எரர் மெசேஜ் வரணும். இப்போ நான் 13 கொடுக்குறேன்னா இந்த எரர் மெசேஜ் வரணும். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எப்படி எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, இன்னொரு ஒரு சாய்ஸ் இருக்குது. இது ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ப்ரோக்ராம் நீங்கள் வந்து அசர்ஷனை எனேபிள் பண்ணுறோம். இன்னொரு ஒரு சாய்ஸ் என்னென்னா, சில டைமில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் ஒரு ப்ராஜெக்டில். அப்போ ப்ராஜெக்டில் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் போய் நான் இந்த மாதிரி ரன்னில் போயிட்டு ரன் கான்ஃபிகரேஷன்ஸ் போயிட்டு அதில் அந்த கிளாஸ் நேம், இப்போ ஒரு 50 ப்ரோக்ராம் இருக்குது, 50 ஜாவா கிளாஸ் இருக்குது, ஒவ்வொன்றையாக கிளிக் பண்ணி ஆர்குமெண்ட்ஸுக்கு போய் இஏ ஹைஃபன் இஏ ஹைஃபன் இஏன்னு கொடுக்குறது டைம் கன்சூமிங். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், இல்லை 2-3 ப்ராஜெக்ட் கூட பண்ணுறேன். அப்படி 2-3 ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் எனக்கு அசர்ஷன் எனேபிள் பண்ணணும். அப்படின்னா விண்டோ ப்ரிஃபரன்சஸ், இந்த விண்டோ ப்ரிஃபரன்சஸில் இன்ஸ்டால்டு ஜேஆர்இஸ் இருக்கா? இந்த இன்ஸ்டால்டு நீங்கள் விண்டோ ப்ரிஃபரன்சஸ் அதில் இன்ஸ்டால்டு ஜேஆர்இ இருக்கும். அதில் போனீங்கன்னா என்ன ஜேடிக்கே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கங்கிறது இருக்கும். இப்போ நான் ஜாவா 11 யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் எடிட் கொடுக்கணும். இதில் எடிட் கொடுத்து இந்த இடத்துல டிஃபால்ட் வெரி விஎம் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கா? இங்கே ஹைஃபன் இஏ கொடுக்கணும். புரியுதா? இங்கே இஏ கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஜேஆர்இ வச்சு இந்த ஜேடிக்கே வச்சு நீங்கள் ரன் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்லேயும் அசர்ஷன் எனேபிள் ஆகிடும். வேண்டாம்னா இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். டிசேபிள் பண்ணணும்னா டிஏ கொடுத்துக்கலாம். டிசேபிள் அசர்ஷன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹைஃபன் டிஏ அப்படின்னு கொடுத்துக்கலாம். இஏன்னு கொடுத்தீங்கன்னா எனேபிள் அசர்ஷன். அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இப்போ நான் இந்த இடத்துல ஹைஃபன் இஏ கொடுக்கறதுனால தான் என்னோடய ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராமுக்கும் அந்த அசர்ஷன் எரர் வருது. இதை நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த அசர்ஷன் எரர் வராது. இது புரியுதா? சொல்லுங்க. இது புரியுதுன்னா எனக்கு வேற ஒரு டவுட் இருக்கு. சரி, இந்த மாதிரி எக்லிப்ஸ்ல சொல்லிட்டீங்க. நம்ம ஆரம்பத்துல எக்லிப்ஸ்லயா ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சோம்? அப்ப நோட் பேட்ல இந்த மாதிரி அசர்ஷனை எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? கரெக்ட் தானே அந்த கேள்வி? நோட் பேட்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு நோட் பேட்ல இது தெரியும். எது தெரியும்? ஜாவா சி அப்படின்னு கொடுக்க தெரியும். ஜாவா சி உங்களோட கிளாஸ் நேம். டாட் ஜாவான்னு கொடுத்து இது என்னது கம்பைல் பண்ணுறது, ரன் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க? ஜாவா கிளாஸ் நேம், அவ்வளோதான். இது ரன் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் அசர்ஷன் எனேபிள் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் அசர்ஷன் எனேபிள் பண்ணணும்,
அப்படினா என்ன பண்ணனும் தெரியுமா java space hyphen ea அப்படினு கொடுத்துட்டு உங்களோட கிளாஸ் நேம் போடுவோம் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க ஒருவேளை எக்லிப்ஸ் நீங்க எனிவே ஒரு ஆர்கனைசேஷன் போயும்போது எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க இருந்தாலும் நோட் பேட்ல எப்படி பண்றது கம்பைலுக்கு அப்புறம் தானே சார் சார் ரன்ல மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கு அதான் ஆமா ஆமா ஏன்னா அசஷன்ங்கறதே ரன் டைம்ல தான் சரி அசஷன்ங்கறதே ரன் டைம்ல தான் சரியா இவ்வளவுதான் இப்படி நீங்க ப்ராஜெக்ட்ல இப்படி செட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இப்படி செட் பண்ணிட்டாலும் இப்போ இத என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் வெர்ஷன் அப்படினு சொல்வாங்க இப்படி வந்து இந்த கண்டிஷன் இருந்ததா இந்த கண்டிஷன் இருந்தா மட்டும் எனக்கு ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணுங்க இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஃபர்தரா போகவே வேண்டாம் என்னோட எந்த அப்போ எனக்கு தெரிஞ்சிரும்ல ப்ரோக்ராம் எங்க ஃபெயில் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருமா தெரிஞ்சிராதா நான் சொல்ற ஐடியா புரியுதா உங்களுக்கு உங்களால இமேஜின் பண்ண முடியுதா சிஸ் அவுட் கொடுக்காம இதை யூஸ் பண்ணுவோம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு மெத்தட் ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகும்போது ஃப்ளோ எங்கேருந்து எங்கே போகுது எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்க்குறது தான் பெரிய வேலையாக இருக்கும் இந்த இந்த கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸை கால் பண்ணுவீங்க அது இன்னொரு கிளாஸை கால் பண்ணும் அது ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு மெத்தட் ஓவர் ரைட் ஆகிருக்கும் அப்போ இப்படியே நாலஞ்சு கிளாஸுக்கு போகும் நாலஞ்சு கிளாஸ் ஏலேருந்து பி பிலேருந்து சிசிலேருந்து டி நாலஞ்சு கிளாஸ் போய் டியிலேருந்து அதாவது எப்படி கிட்டத்தட்ட ரிகர்ஷன் மாதிரி அவுட்புட் வரும் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் இப்படி உங்களுக்கு அவுட்புட் வரும் அப்போது சில ப்ரோக்ராமில் என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இப்படி தான் நினைக்க அவுட்புட் வரும்னு அசியூம் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க எதிர்பார்த்த அவுட்புட் வராது அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கேருந்து எங்கே இந்த மிஸ்டேக் நடக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் இந்த அசெட் புரியுதா அப்போ இந்த அசெட்டில் எனக்கு இந்த வேல்யூ இல்லைன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இதை இப்படி அசெட்னு கொடுக்குறத சிம்பிள் வெர்ஷன் ஆஃப் அசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் எங்கேயும் போய் பார்க்கலாம் அசஷன் எப்படி எப்படிலாம் கொடுப்பாங்க புட்டிங் அசஷன்ஸ் இன்டு ஒரு கோட்லாம் போட்டிருக்கா இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அசஷன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் டூ ஃபார்ம்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அசெட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஃபார்ம் இந்த ஃபஸ்ட்டு சிம்பிளர் ஃபார்ம் அதான் பார்த்துட்ருக்கோம் அசெட்டுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் பூலியன் தானே கொடுத்துருக்கோம் நம்பர் கிரேட்டர் தேன் கொடுக்கலாம் நம்பர் லெஸ் தேன் கொடுக்கலாம் இப்படி நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பூலியனாக தான் இருக்கணும் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10லாம் கொடுத்தா எரர் காமிக்கும் டைப் மிஸ் மேட்ச் கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் இன்டீஜர் டு பூலியன் அப்போ இந்த அசெட்டுக்கு அப்புறமா சிம்பிள் ஃபார்ம்ங்கிறது இந்த அசெட்டுக்கு அப்புறமா ஒரு பூலியன் ஃபார்ம் கொடுக்குறது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசெட் எக்ஸ்பிரஷன் ஒன் வேர் எக்ஸ்பிரஷன் ஒன் இஸ் அ பூலியன் எக்ஸ்பிரஷன் வென் த சிஸ்டம் ரன்ஸ் த அசெஷன் இட் இவாலுவேட்ஸ் எக்ஸ்பிரஷன் ஒன் அப்படி ஒருவேளை அது ஃபெயில் ஆயிடுச்சு அந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா த்ரோஸ் அண்ட் அசஷன் எரர் வித் நோ டீட்டெயில் மெசேஜ் இது என்ன வித் நோ டீட்டெயில் மெசேஜ் ஏன் இதை மென்ஷன் பண்ணணும் அசஷன் எரர் வருது அது ஓகே ஜாவா டாட் லேங் டாட் அசஷன் எரர் அப்படின்னு வர்றது ஓகே சரியா அப்போ வித் நோ என்ன சொல்கிறாங்க வித் நோ டீட்டெயில் மெசேஜ் அப்படிங்கிறாங்க அப்போ அதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா அடுத்து அதுக்கு வரப்போகிறாங்க அதனால தான் அதை சொல்கிறாங்க The second form of the assertion statement is asset expression. ஒரு colon. அதுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே எங்கேயும் கோலன்லாம் வைக்கல டைரெக்டாக ஒரு அசெஷன் கொடுத்தீங்க இப்படி கொடுத்துட்டீங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு கோலன் வச்சுக்கோங்க கோலன் வச்சுட்டு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க என்ன மெசேஜ் கொடுக்கறது நம்பர் இஸ் நாட் 10. ப்ளீஸ் செக் அதாவது இந்த அசெஷன் ஃபெயில் ஆனால் என்ன மெசேஜ் கொடுக்கணும் அந்த மெசேஜ் தான் இது நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பர் 10 இல்லைங்க கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் இப்போ இதை ரன் பண்ணுறேன் ப்ளீஸ் என்டர் எனி நம்பர் 10 கொடுக்குறேன் பிரச்சனையே இல்லை அசெஷன் ஃபெயில் ஆகலை அசெஷன் ட்ரூ அசெஷன் ட்ரூங்கிறதுனால அடுத்த லைன் வந்துருச்சு யூ என்டர் 10 அப்படின்னு வந்துருச்சு பிரச்சனையே இல்லை இப்போ திரும்ப இதை ரன் பண்ணுறேன் இதை ரன் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்டர் எனி நம்பர்னு கேட்குது வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன் 15 ஒரு நம்பர் கொடுக்குறேன் எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் ஜாவா டாட் லேங் டாட் அசெஷன் எரர் கோலன் வச்சு நான் கொடுத்த மெசேஜ் காமிக்குதா இந்த எக்ஸ்ப்ரெஷன் தப்பாக இருந்ததுன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனை உங்களோட எக்ஸப்ஷன் அசெஷன் எரரில் ப்ரிண்ட் பண்ணுங்கள் அதுதான் இதோட மீனிங் இது புரியுதா நம்ம கொடுக்குற மெசேஜ் சேர்ந்து வரும் என்ன காரணம் அப்படிங்கிறது சேர்ந்து வரும் அப்போ இது எனக்கு எங்கே வசதியாக இருக்கும் நாலஞ்சு ப்ரோக்ராம் பண்ணுறேன்
நாலஞ்சு அசெட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு நான் போய் பார்க்க போகிறேன். அப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர் போய் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற பேலன்ஸ் எதிர்பார்ப்பேன். நான் என்ன நினச்சிட்ருப்பேன்னா, ஒரு 10,000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பேன். அப்போ நான் என்ன சொல்லிடுவேன்னா, அசெட் பேலன்ஸ் ஈக்குவல்ஸ் டு 10,000 அப்படின்னு சொல்லிடுவேன். இப்போ எனக்கு இந்த அசெட்டை எங்கே போய் செக் பண்ண வேண்டியிருக்கோம், இந்த பேலன்ஸ் போய் சரியா, இது போய் என்னோடய ஏடிஎம் மிஷினுக்கு ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணுறேன். அப்போ ஏடிஎம்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் தான் போய் நான் என்னோடய ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ணி பேலன்ஸ் செக் பண்ணுறேன். அப்போ அங்கே போய் ஒரு ஏடிஎம்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிறோம், ஏடிஎம்னு ஒரு கிளாஸ் வச்சுட்டு அந்த இடத்துல அசெட் கொடுக்குறேன். அங்கே போய் பேலன்ஸ் 10,000 ரூபாய் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ ஏடிஎம் அங்கேயே நிறுத்தாது வேலையா, ஏடிஎம் போய் ஏன்னா ஏடிஎம்மில் எப்படி பார்க்க தெரியும், ஏடிஎம் போய் பேங்க்கோட சர்வரை காண்டாக்ட் பண்ணும், பேங்க்கோட சர்வரை காண்டாக்ட் பண்ணி அங்கே 10,000 ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போய் அங்கே 10,000 ரூபாய் இருக்கான்னு பார்க்கும். கரெக்டா? இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையுமே அசட் 10,000 அசட் 10,000 கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு அக்கௌண்ட்டில் 10,000 இல்லை, ஒரு 8,000 ரூபாயோ இல்லை 10,000 12,000 ரூபாயோ ஏதோ ஒன்று தான் இருக்குது என் அக்கௌண்ட்டில். அப்போ நான் 10,000 ரூபாய் எக்ஸாக்டாக இருக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் அது இல்லை. அப்போது இந்த அசெட் ஃபெயில் ஆகும், இந்த அசெட் ஃபெயில் ஆகும், இந்த அசெட் ஃபெயில் ஆகும், இந்த அசெட்டும் ஃபெயில் ஆகும். அப்போ அசெட் ஃபெயில்னு எனக்கு மெசேஜ் வரும், இந்த இடத்துல அசெட் ஃபால்ஸுங்க, ஜாவா டாட் லேங் டாட் அசெட் அசெஷன் எரர் அப்படின்னு இந்த இடத்துல வரும். எந்த இடத்துலேருந்து வருதுன்னு நான் பார்க்கணுங்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் ஒவ்வொன்றையாக இங்கே ஒவ்வொரு மெத்தடையாக கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நான் இங்கேயே மெசேஜ் கொடுத்துருவேன், என்னது இது என்னோட ஹோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருவேன். இந்த இடத்துல ஒரு கோலன் வச்சு இது ஏடிஎம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருவேன், இது பேங்க். ஏன்னா சில டைமில் ஏடிஎம் மிஷின் கூட ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும், பேங்க் சர்வர் டவுனாக இருக்கும். அப்போ அந்த பேங்க் சர்வர் டவுனாக இருக்கும், இல்லை என்னோடய கார்டு வந்து ஒரு பர்டிகுலர் ஏடிஎம் மிஷினில் ஒர்க் ஆகாது. அப்போ எந்த இடத்துல எனக்கு பேலன்ஸை ரீச் பண்ண முடியல, இப்போ பேங்க்கே சொல்லிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்போ அசெஷன் எங்கே ஃபெயில் ஆச்சு, பேங்க்கில் போய் பார்த்து 10,000 ரூபாய் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாரா, இல்லை ஏடிஎம் மிஷின் வரைக்கும் போனேன், அங்கே போனதுக்கப்புறம் உங்களோட கார்டு ஒர்க் ஆகலைன்னு ஒருத்தர் சொன்னாரா, இல்லை வீட்லேயே உட்காந்துட்டு இதெல்லாம் பார்க்க முடியாது எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாரா அப்படிங்கிறத நான் அசியூம் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இந்த அசெட் வச்சு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நான் சும்மா லேமன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது மாதிரி நீங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணலாம். இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இந்த மாதிரியான இடத்துக்கு தான் இங்கே அந்த அசெஷனோட செகண்ட் டைப். இப்போ நம்ம பார்த்தோமே எக்ஸ்ப்ரெஷன் 1-1, அந்த எக்ஸ்ப்ரெஷனோடு சேர்ந்து எக்ஸ்ப்ரெஷன் 2, அதனால தான் அவங்க அதை பேசுகிறாங்க வித் நோ டீட்டெயில் மெசேஜ். நாங்கள் அடுத்து ஒன்று வச்சுருக்கோம், எக்ஸ்ப்ரெஷன் 1 இஸ் அ பூலியன் எக்ஸ்ப்ரெஷன், எக்ஸ்ப்ரெஷன் 2 இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன் தட் ஹேஸ் அ வேல்யூ. அதில் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க அவ்வளோதான். அதுக்கடுத்து அதில் ஒரு ப்ராக்கெட்டில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் மெத்தடை கால் பண்ணலாம், இட் கேனாட் பி அன் இன்வெகேஷன் ஆஃப் அ மெத்தட் தட் இஸ் டிக்ளேர்ட் வாய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் சரியா? அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, யூஸ் திஸ் வெர்ஷன் ஆஃப் தி அசெட் ஸ்டேட்மெண்ட் டு ப்ரொவைட் அ டீட்டெயில் மெசேஜ் ஃபார் தி அசெஷன் எரர். அவ்வளோதான். சரி, இதை நமக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு, இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். அப்போ இனிமேல் இந்த அசெஷனில் நம்ம இந்த செகண்ட் சாய்ஸுக்கு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதில் வேறு சில க்வெஸ்சன்ஸ்லாம் வருது. அப்போ இந்த செகண்ட் சாய்ஸில் நான் என்ன வேணாலும் கொடுக்கலாமா, இல்லை இப்படி ஒரு ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணுமா? இப்போ என்னோடய டவுட்டு சொல்கிறேன், யூசர் அசெஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அப்படி அசெஷன் ஃபெயில் ஆனால் நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 20 இப்படி கொடுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? அதாவது நம்பர் 10 இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க, யூசர் கொடுக்குற நம்பர் 10 இருந்தால் அடுத்து ப்ரொசீட் ஆயிரும், யூ என்டர் 10 வந்துடும். ஒருவேளை யூசர் கொடுக்குற நம்பர் 10 இல்லைன்னா எனக்கு இந்த மெசேஜ் வருதா அப்படின்னு பார்ப்போமே. ப்ளீஸ் என்டர் எனி நம்பர் 100 கொடுக்குறேன். அசெஷன் எரரில் என்ன வந்திருக்கு? ஏன்னா நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 10, நம்பர் 120 ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்கும். அசெஷன் ஃபெயில் ஆனால் இந்த மாதிரி என்ன வேணாலும், சும்மா இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 20 கொடுக்கலாம், நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கலாம், நம்பர் மைனஸ் மைனஸ் கொடுக்கலாம், ப்ளஸ் ப்ளஸ் நம்பர் கொடுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அப்போ மெத்தடை கால் பண்ணலாமா?
என்ன வேணாலும் கொடுக்கலாம்னா நான் இந்த அசெஷனில் இந்த அசெஷன் ஃபெயில் ஆகிற இடத்துல நான் ஒரு மெத்தடை கால் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா. டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுவோம். டெஸ்ட்டுன்னு இப்போ நம்மக்கிட்ட ஒரு மெத்தட் இல்லை, அதனால் நான் இங்கே ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் மெத்தட் ஸ்டாட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஏன் ஸ்டாட்டிக்காகவே க்ரியேட் ஆகுது? ஏன்னா கால் பண்ணியிருக்கிறதே நீங்கள் ஸ்டாட்டிக் அப்ரோச்சில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை நான் ஸ்டாட்டிக்காக வேணும்னா நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்துக்கோங்க. அதுவே டிஃபால்ட்டாக டெஸ்ட்டுக்கு ரிட்டன் டேட்டா டைப் என்ன கொடுக்குது? நல் ஸ்ட்ரிங், அதனால் நல்னு கொடுக்குது. ட்ரை பண்ணுவோம் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ அசெஷன் ஃபெயில் ஆகணும் எனக்கு, அதாவது நான் நம்பர் 10னு கொடுக்கக்கூடாது, அப்படின்னா தான் இந்த லைனே எக்ஸிக்யூட் ஆகும். சரி, முதல்ல நான் 10னு கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு. 10னு கொடுத்தா பிரச்சனை இல்லை, டெஸ்ட் காலே ஆகாது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நீங்கள் என்டர் நம்பர் 10 அப்படின்னு அவுட் புட் வந்துடுச்சு. சரி, இப்போ நான் 10 கொடுக்கல, இப்போ நான் 100 கொடுக்குறேன். ஜாவா டாட் லேங் டாட் அசெஷன் எரர் நல். அப்போது இந்த டெஸ்ட்டு கால் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த டெஸ்ட்டிலேருந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அந்த அவுட் புட் வருது. அப்போது இந்த அசெஷனில் தேவைப்படுற இடத்துல நான் மெத்தட்ஸை கூட கால் பண்ணலாம், அப்படி தான் தெரியுது கரெக்டாக. இந்த இடத்துல நம்ம மெத்தட்ஸை கால் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, அப்போ மெத்தட்ஸை கால் பண்ணலான்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணுமா? சரி, ஸ்ட்ரிங்கே இருக்கட்டும். இந்த இடத்துல ஹாய் அப்படின்னு நான் மெசேஜ் கொடுக்குறேன். நல்லுக்கு பதிலாக ஹாய் வருதான்னு பார்ப்போம். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தது போகலாம். 100 கொடுக்குறேன், ஹாய்னு அவுட் புட் வந்துடுச்சு. ஓகே, சரி, ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக இந்த இடத்துல இன்டீஜர் கொடுக்குறேன். இன்டீஜர் கொடுத்துட்டு ரிட்டன் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுங்க. இப்போ இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் என்டர் எனி நம்பர், முதல்ல 10 கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை. இப்போ திரும்ப ப்ளீஸ் என்டர் எனி நம்பர் 120 அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் ஜாவா டாட் லேங் டாட் அசெஷன் எரர் 1 2 3 4 5. அப்போது மெத்தடை கால் பண்ணலாங்கிறது தெரிஞ்சு போச்சு. மெத்தட் ஸ்டாட்டிக்காக வச்சுக்கலாம், நான் ஸ்டாட்டிக்காக வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். மெத்தடை, அப்போ மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை இந்த அசெஷன் எடுத்துக்குது மெசேஜாக, கரெக்டாக. நீங்கள் தேவைப்பட்டால் இந்த மெத்தடை கால் பண்ணாமல் கூட இருக்கலாம், அதுக்கு அசெஷனில் பெர்மிஷன் இருக்குது. இப்படி கொடுக்குறதுக்கு என்ன சொன்னாங்க, சிம்பிளர் ஃபார்மா? இது வந்து இப்படி சிம்பிளர் ஃபார்முக்கு சாய்ஸ் இருக்குது. வேணும்னா இங்கே கோலன் கொடுத்து நீங்கள் ஒரு மெசேஜெல்லாம், ஒரு மெத்தடெல்லாம் கால் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது வரைக்கும் சொன்னதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது? சார், இப்போ இந்த அசெட் யூஸ் பண்ணுறதுனால எரர் வந்துச்சுன்னா டைரக்டாக அடுத்த கீழே உள்ளதெல்லாம் ரன் ஆகலைல்ல சார்? ஆமாம், ரன் ஆகும். நம்ம கரெக்ட் தான், ட்ரை கேட்ச் கொடுத்து இந்த ரன்னை எக்ஸெப்ஷன் வராமல் தடுக்கணும். ட்ரை கேட்ச் இப்போ நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். அசெட் கொடுத்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஓகே, இல்லை இப்போ நம்ம அசெட் கொடுத்தனால இப்போ கீழே எக்ஸெப்ஷன் தேர்மன் அடுத்து ரெண்டாவது ரன் ஆகலை இல்லை, அதனால நம்ம வந்து அந்த ட்ரை கேட்ச் கொடுத்து அந்த எரரை கட்டுப்படுத்தி அடுத்ததுக்கு போகலாமான்னு கேட்டேன். போகலாம், தாராளமாக போகலாம். நீங்கள் வந்து அசெஷன் தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல வர்ற எக்ஸெப்ஷன் அசெஷன் எரர் தான் தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணலாம். இதை ஒரு ட்ரை, இவர் என்ன கேட்குறாரு, இதை ஏன் நீங்கள் ஒரு ட்ரை கேட்ச்குள்ளே கொடுக்கலன்னு கேட்குறாரு. நல்ல க்வெஸ்டின். ஆமாம், இது வந்து அசெஷன் எரர்னால் உங்களுக்கு தெரியுதுல்ல, கேட்ச் அதான் எக்ஸெப்ஷன் தெளிவாக சொல்லுதே, நம்ம தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் படிச்சிருக்கோமே. அப்போ இது இந்த இடத்துல நான் வந்து ஒரு அசெஷன் எரர், அசெஷன் எரர் ஏஇ அப்படின்னு நான் இதை கேட்ச் பண்ணலாமா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அசெஷன் எரர் அக்கர்ட் அப்படின்னு மெசேஜ் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ப்ளீஸ் என்டர் எனி நம்பர் 100 அசெஷன் எரர் அக்கர்ட். ஓகே, நல்லா யோசிச்சிருக்கீங்க, கொடுக்கலாம், ஒரு தப்பு இல்லை. ஆனால் பொதுவாக இப்படி கொடுக்கணுங்கிற தேவையில்லை, கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நம்ம அசெஷனே எதுக்காக தான் போகிறோம்? நம்ம ப்ரோக்ராம் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுது, அது எங்கே ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு போகிறோம். மற்றபடி நீங்கள் அசெஷன் இப்படி கொடுக்கலாம். ஓகே, சரி. இப்போ இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து கால் பண்ணுறோம், இந்த டெஸ்ட்டை கால் பண்ணுறோம். டெஸ்ட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதுதான் எனக்கு இந்த 1 2 3 4 5 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. என்டர் எனி நம்பர், ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம், உடனே 1 2 3 4 5 ரிட்டர்ன் ஆகுது. நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதை அது மெசேஜாக ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு, கரெக்டாக எக்ஸ்ப்ரெஷன் 2 அதை தான் ப்ரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு.
அப்போ இதில் என்ன க்வெஸ்டின் வந்துடும், அப்போ நான் இதில் வாய்டு கொடுத்தேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் அசஷன் எரர் அக்கர்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்படி கொடுக்கலாமா? வாய்டு கொடுத்தா இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும்? எதுவுமே ரிட்டர்ன் ஆகலைன்னா நான் இந்த அப்போ இந்த எக்ஸ்பிரஷனே வேஸ்ட்டாக போயிடும்ல எனக்கு. எஸ் சார். அதனால் வாய்டு கொடுக்கக்கூடாது. அதாவது நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் கொடுக்கலாம், எந்த மெத்தடை வேணாலும் இங்கேருந்து கால் பண்ணலாம். மெத்தட் காலிங்கை தான் இவங்க இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காலிங் அப்படிங்கிறதுக்கான ஈக்குவலண்ட்டான வார்த்தை தான் இன்வோக்கிங். நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுறீங்க, இந்த கன்ஸ்ட்ரக்டர் இஸ் இன்வோக்ட் ஆட்டோமேட்டிக்கலி, தென் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட், அந்த மாதிரியான ஸ்டோரியிலலாம் இன்வோக் இன்வோக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கூப்பிடுறது அவ்வளோதான். அப்போ நீங்கள் எந்த மெத்தடை வேணாலும் கால் பண்ணுங்கள், ஆனால் அந்த கால் பண்ணுற மெத்தட் கண்டிப்பாக வாய்டாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எங்கே கொடுத்துருக்காங்க. ஆ, எக்ஸ்பிரஷன் டூ இஸ் அன் எக்ஸ்பிரஷன் தேட் ஹேஸ் அ வேல்யூ. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். நீங்கள் டைரெக்டாகவே வேல்யூ கொடுக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் இந்த இடத்துல அஞ்சுன்னு கொடுக்குறேன், ஆ வச்சுக்கோங்க, பத்துன்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, ஒரு ஒரு பூலியன் வேல்யூ கொடுக்குறேன், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ, நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் இதில் கொடுத்துக்கோங்க, ஆனால் ஒரு வேல்யூ இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா இந்த கோலனே வேஸ்ட். அதனால் கோலனுக்கு அப்புறமா நீங்கள் இப்படி எம்டியாக கூட கொடுத்துக்கலாம், ஒரு தப்பு இல்லை, ஆனால் அது ஒரு வேல்யூவாக இருக்கணும், வாய்டாக இருக்கக்கூடாது. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பிரஷன் டூ இஸ் அன் எக்ஸ்பிரஷன் தட் ஹாஸ் அ வேல்யூ. அடுத்த லைன் பாருங்கள், இட் கேனாட் பி அன் இன்வகேஷன் ஆஃப் அ மெத்தட் தட் இஸ் டிக்ளேர்ட் வாய்ட். அது இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கணும், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப பெருசாக எழுதியிருக்காங்க, ஒரு வாய்டு மெத்தடை இன்வோக் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் அதில் பாயிண்ட். கரெக்டாக வாய்டு மெத்தட் மட்டும் நீங்கள் இங்கே கொடுக்கக்கூடாதுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கஷ்டப்படுவோம்ல, இந்த இடத்துல வாய்டை கொடுத்து விட்டிங்கன்னா நாங்கள் இங்கே என்ன மெத்தடு என்ன ரிட்டன் வரும் எங்களுக்கு. அதனால் தயவுசெய்து வாய்டு மட்டும் கொடுக்காதீங்க, மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். என்டர் எனி நம்பர், ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறோம், அசஷன் எரர் அக்கர்டுன்னு இந்த மெசேஜும் பிரிண்ட் ஆகுது, இந்த மெசேஜோடு சேர்ந்து 555ங்கிற வேல்யூவும் வருது. இதுதான் அசஷன். அப்போ இனிமேல் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் அசஷன் தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை அசஷன் எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ப்ராஜெக்டில் போயிட்டு இந்த ப்ரிஃபரன்சஸில் ரிமூவ் பண்ணிடுங்க, இங்கே போயிட்டு இங்கே எடிட் கொடுத்து இந்த இஏவை ரிமூவ் பண்ணிடுங்க. சரியா? அவ்வளோதாங்க வேலை நமக்கு. இதில் ஒன்றே ஒன்று நம்ம கவனமாக இருக்க வேண்டியது, அசஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அசஷன் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனே இருக்காது. அதனால் உங்களோட ப்ரோக்ராம் லாஜிக்ஸ் இருக்கும்ல, அதுக்கு அசஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஓ இது நல்லா இருக்கே, அப்போ நான் வந்து இஃபெல்ஸுக்கு பதிலாலாம் அசஷன் யூஸ் பண்ணுறேன், அசட் கொடுத்துக்கிடுறேன், அப்படி கொடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான அசஷனில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அசஷனுங்கிறது உங்களோட ப்ரோக்ராம் லாஜிக்கை பார்க்குறதுக்காக கிடையாது. அசஷன் அசட்டோட மெயின் யூஸ் என்ன? ஃபைண்டிங் அவுட் எரர் அண்ட் ஃபிக்ஸிங் தி எரர்ஸ், ஃபிக்ஸிங் தி பக்ஸ். அதுதான் அசஷனே கொடுத்துருந்தாங்க, அப்படி தானேங்க கொடுத்துருந்தாங்க, எங்கேயும் கொடுத்துருந்தாங்கல்ல, ஏதோ ஒரு இடத்துல இந்த கொடுத்துருக்காங்கல்ல, ஒன் ஆஃப் தி குவிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ் டு டிடெக்ட் அண்ட் கரெக்ட் பக்ஸ். நீங்கள் வந்து பக்கு இந்த இடத்துல எனக்கு எதிர்பார்த்த அவுட்புட் வரல. இப்போ பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணும்போது என்னாகும்னா, ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் மொத்த ப்ரோக்ராமும் ரன் ஆகி, நீங்கள் சர்வரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும், டாம் கேட் அதுன்னு சர்வரை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோத்தையும் ரன் பண்ணி விட்டு அவுட்புட் பார்ப்பீங்க, கடைசியாக ப்ரோக்ராம் உங்களுக்கு எதிர்பார்த்த அவுட்புட் கொடுக்காது. அப்போ அந்த மாதிரியான டைம்லலாம் ஒரு டெவலப்பர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவார், ஏன்னா அவர் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி அவுட்புட் பார்ப்பார். ஒவ்வொரு தடவையும் மிஷினில் போய் சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும், லோக்கல் ஹோஸ்ட் போட்டு அவுட்புட்டை போய் ப்ரௌசரில் போய் பார்த்துட்டு வருவார், எதிர்பார்த்த அவுட்புட் வராது. அப்போது டக்கு டக்குன்னு அவுட்புட் வருது, தப்பாக வந்தால் கூட டக்கு டக்குன்னு வருதுன்னா உடனே என்ன வருது, ஏன் இப்படி வருதுன்னு நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவுட்புட் வரவே ரெண்டு நிமிஷம் ஆகுது, அந்த ரெண்டு நிமிஷம் சுற்றி சுற்றி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவற்றெல்லாம் பேசிவிட்டு திரும்ப இங்கே வருவோம், அவுட்புட் தப்பாக வருவோம்னா ஃபோக்கஸ் கிடைக்காது, ப்ராக்டிக்கலாக அந்த ப்ரோக்ராமில் ஃபோக்கஸ் கிடைக்காது, கான்சன்ட்ரேஷனோடு பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான டைமில் இந்த அசட் யூஸ் பண்ணுவோம், அப்போ டக்கு டக்குன்னு உடனே கன்சோல்லையே காட்டி கொடுத்துரும், இல்லைங்க நாங்கள் இதை தாண்டி இந்த லைன் நம்பர் 14 தாண்டி என்னால் ரீச் பண்ண முடியல,
அப்படின்னு காட்டி கொடுத்துரும். அப்போ நான் லைன் நம்பர் 14க்கு மேலே வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணால் போதும், ஏன் இந்த இடத்துக்கு கீழே போக மாட்டேங்குது, ஏன் இந்த நம்பரோட வேல்யூ 10 இல்லை அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணால் போதும். சரியா? ஓகே சார். நல்லா, அதாவது இதோட மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசஷனை உங்களோட ப்ரோக்ராம் லாஜிக்குக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அசட்டுங்கிற கீவேர்டே டீபக் பக்கை கண்டுபிடிக்கிறது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அசட்டை. அதாவது சுருக்கமாக என்ன புரிஞ்சுக்கணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுக்குற இடத்துலலாம் நீங்கள் அசட் கொடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. இதுதான் அசட். அப்போ இதோட கிட்டத்தட்ட நம்ம கோர் ஜாவா பார்ட்ஸை முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதிலே எனேபிளிங் அண்ட் டிசேபிளிங்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்பைலிங் ஃபைல்ஸ் தட் யூஸ் அசஷன்ஸ், எனேபிளிங் அண்ட் டிசேபிளிங் கம்பேட்டபிலிட்டி வித் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ். பார்க்கலாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இதோ நான் இதை தான் உங்ககிட்ட சொன்னேன். ஜாவா இஏ ஒவ்வொரு இதில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேக்கேஜ் லெவலில் பண்ணணும் அப்படின்னா பேக்கேஜ் நேமை சேர்த்து கொடுப்பாங்க இந்த இஏன்னு கொடுக்குறது. கிளாஸ் நேம்னா கிளாஸ் நேம். எனிவே நம்ம இப்போ அதை பார்த்துட்டோம், எப்படி எக்லிப்ஸில் தான் பண்ண போகிறோம், அதனால் எக்லிப்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த இஏவோடு சேர்ந்து சிஸ்டம் கிளாஸஸ், நான் சிஸ்டம் கிளாஸஸ்லாம் பேசுவாங்க. அதனால் இஎஸ்ஏ சிஸ்டம் கிளாஸஸ்க்கு மட்டும்னா இஎஸ்ஏ, அதை டிசேபிள் பண்ணணும்னா டிஎஸ்ஏ. ரொம்ப பெரிய கண்டென்ட் இல்லை, சும்மா லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளோதான். கம்பேட்டபிலிட்டி வித் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ். சரியா? அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க, த அடிஷன் ஆஃப் தி அசெட் கீவேர்ட் டஸ் நாட் காஸ் எனி ப்ராப்ளம்ஸ் வித் ப்ரீ எக்ஸிஸ்டிங் பைனரிஸ். உங்களோட பழசில் நாங்கள் எதுலேயுமே கை வைக்க மாட்டோம். சரியா? அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன் இந்த பாயிண்ட்டை பேசுகிறாங்கன்னா, இது அவங்க கொடுக்குற பாயிண்ட் வந்து சோர்ஸ் கோட் 1.3 1.4. ஏன்னா 1.4ல ஜாவா 1.4லேருந்து தான் அசெட் வருது. 1.4லேருந்து வரும்போது அதுக்கு முன்னாடி எழுதின கோடு ஏதாவது அஃபெக்ட் ஆகிருமா அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற இந்த பாயிண்ட். வேறு எதுவும் இதில் பெருசாக இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த அசெஷன் கிளாஸ் என்னங்கிறத போய் பாருங்கள். இதுலேயே இன்டர்வியூ ஸ்பெசிஃபிக்காக கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு அவங்களே ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. ஏன் வந்து அசஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்களே ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் போய் பார்க்கலாம். இந்த அசஷன் கிளாஸ்லாம் போய் பார்க்கலாம், என்ன பண்ணும் ஏதுங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது இப்போ நான் சொல்லியிருக்கிறது வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லா டாபிக்ஸும் கோர் ஜாவாவில் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனில் ஒரு ஒரு 5 நிமிஷம் கண்டென்ட் ஒரு பெண்டிங் இருக்குது, அதை அடுத்து சொல்கிறேன். இப்போ அடுத்த செஷன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி பேசுவோம். அது கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கணும், எனக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தெரியும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தெரியணும். அதனால் நாளைக்கு செஷனில் இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி சொல்கிறேன். அது கம்ப்ளீட்டாக தியரி தான், ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. சரியா? நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம அட்வான்ஸ் ஜாவா ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இந்த ப்ரோக்ராமே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லை, பழசில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? சரி, நேற்று சொன்னது சிங்காரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இன்னர் கிளாஸ் அனானிமஸ் இன்னர் கிளாஸ் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு வந்து சொல்றேன். நீங்க பார்த்துறேன் சார். சரி, பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்த செஷனில் ஏன்னா அதுவே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசணும். நாளைக்கு நல்ல ஃபுல் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, ஒரு மணி நேரம் தீரியை தாங்குற மாதிரி. நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம்.